ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தோடு உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்பிள்ளையில இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல இன்றைக்கு கூட கர்த்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன சங்கீதலின் புஸ்தகம் தொண்ணூத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் என் உள்ளத்தில் விசாரங்கங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் விசாரங்கள் பெருகும்போது இது பொது மொழி எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது ஆமே நூத்துக்குணர்வு உண்மை இல்ல தேவப்பள்ளையில விசாரங்கள் அப்படின்னு கவலைகள் கஷ்டங்கள் வேதனைகள் மீன் துயரங்கள் நம்மளை மனசை ஒடுக்குகிற காரியங்கள் இதெல்லாம் பெருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணோன்னா சோர்ந்து போவோம் என்னடா வாழ்க்கை அப்படி என்று நம்மை நாமின்னு வந்து கொள்வோம் ஆனால் இங்கே தாபிது சொல்லுகிறாரு என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும்போது நான் பண்ணேன்னாக்கா ஆறுதல் இனை தேற்றுகிறது தெய்வப்பிள்ளையில இது சங்கீதக்காரனுக்கு மாத்திரம் இல்லை ஆண்டர் உங்களுக்கும் அவர் அப்படி செய்ய உண்மையில் தேவனாக இருக்கிறார் அவர் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் மனதுருகிற கர்த்தர் அவருக்கு ஒரு பெயருக்கு சகல ஆறுதலின் தேவனா யாரெல்லாம் மனசு உடைஞ்சு போயிருக்கோ யாரெல்லாம் மனசு வேதனைப்பட்டுக்கிறதோ யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் கவலைகளில் இருக்கிறாங்களோ பாரங்களில் இருக்கிறாங்களோ அவங்கள அப்படியே விட்டு விடுகிற தேவன் இல்ல அவருக்கு என்ன செய்யறதுன்னா அவங்களுக்கு எப்படியாவது ஆறுதல் கொடுக்கணும் அவர்களை எப்படியாவது தைரியப்படுத்தணும் அவர்களை எப்படியாவது சமாதானம் கொடுக்கணும் எப்படியாவது அவர் தேவையான அவர் நன்மையை கொடுக்கணும்னு ஆண்டர் விரும்புகிறார் தெய்வ பிள்ளையில் இன்றைக்கு உங்களோடு ஆண்டர் பேசி கொண்டிருக்கிறார் விசாரங்கள் பெருகியிருக்கா கவலைகள் பெருகி பெருகியிருக்கா பிள்ளை குறித்த கவலை புருஷனை குறித்த கவலை மனைவியை குறித்த கவலை பெற்றோர்களை குறித்த கவலை எதிர்காலத்தை குறித்த கவலை பலவிதமான விதமான கவலைகளாக இல்லை விசாரங்கள் உங்கள் இறுதியை சூழ்ந்து கொண்டு இருக்குமானா இன்றைக்கி ஆண்டே சொல்கிறாரு நான் உனக்கு ஆறுதல் தரப்போகிறேன் நான் உன்னை தைரியப்படுத்த போகிறேன் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் ஏன் கவலைப்படுற ஹாலையில் யா ரெண்டு குருதி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசந்து கூட வாசிக்கும் போது அங்கே அப்போ சினேகா பவுல் இப்படியா சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் பாருங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனா உலகம் என்ன பண்ணும் சிறுமைப்பட்டவர்கள இன்னும் சிறுமை அடைய போயிடணும் இன்னும் அவங்க நொந்து நூலாக பண்ணோம் அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனா ஒரு இப்படி விசாரங்கள் உங்களை அவங்களை அவங்கள வேதனைப்படுத்தியிருக்கா தேவப்படையில் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆண்டவர் இருக்கிறார் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் தைரியமா இருங்க நிச்சயமா ஆண்டர் அற்புதங்களை செய்ய உண்மையில இருக்கிறார் ஆதி ஆகும் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம் வாசிக்க கேட்போம் ஆதலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான் பாருங்க இது யார் செய்கிறது யோசி யோசிப்பு செய்கிறார் யோசிப்பின் சம்பவங்கள் நமக்கு நன்றாக தெரியும் யோசிப்பை அவன் சொந்த சகோதரர்கள் கொல்ல வேண்டும் என்று பார்க்கிறார்கள் அந்த சொந்த சகோதரர்கள் தான் அவன் இஸ்ம விற்று போடுறாங்க குழியில் போடுறாங்க அப்பாக்களை போய் தவறான செய்தி சொல்றாங்க துஷ்ட மிருகம் அடித்து போட்டுருச்சுன்னு ஆனா காலங்கள் கிடக்கிறது இப்ப யோசிப்பு ஒரு பெரிய அதிபதியா இருக்கிறா இப்ப சாப்பாட்டுக்கு யோசிப்பை நம்பி சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யோசிப்பு கண்டு கொண்டார் அவர்லாம் என் கூட பிறந்த சகோதரர்கள் யோசிப்பு மனசு வச்சிருந்தா அவளை பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம் ஆனால் யோசிப்பு என்ன சொல்கிறார் பாருங்கள் பயப்படாதீங்க நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளை பராமரிப்பேன் என்று சொல்லி அவளுக்கு ஆறுதல் படுத்தினான் ஆலையூயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லார் பயப்படாத பிரச்சனை பார்த்து பயப்படாத இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாத போராட்டத்தை பார்த்து பயப்படாத நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் நான் உன்னை பராமரிப்பேன் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை உயர்த்துவேன் என்று கருத்தை சொல்லுகிறேன் அவரை நம்மளை ஆறுதல் படுத்துகிற தைரியமா இருங்க கண்களை மூடி நாம் சமைக்கலாம் அன்பு தகப்பனே முக்க நன்றி சொல்லி மொ துதிக்கிறோம்மை ஸ்தோத்திரப்பா அமைய நன்றுரே மக்க ஸ்தோத்திர விசாரங்கள் பெருகும் போது கவலைகள் பெருகும்போது நண்டு ஒரே எங்கள் ஆத்துமாவில் ஆறுதல் தருகிற கர்த்தர் நீர் அல்லவா யாராருக்கு என்னென்ன சூழ்நிலையில் அன்றரே மன உடஞ்சி போயிருப்பாங்கன்னா இன்றைக்கி ஆறுதல் படுத்தும் தைரியப்படுத்தும் அன்றைக்கி யோசிப்பு தன் சகோதர பார்த்து சொன்னது பயப்படாதடுங்க நான் உங்களை பராமரிப்பேன் அன்றரே எங்களை பராமரிக்கிற ஆண்டவர் நீர் ஒருவர் மாத்திரப்பா உங்கள் கரத்தில் ஒப்பை கொடுக்கிறோம் இந்த நாள் முழுதும் உங்கள் ஆறுதலினால் எங்களை நிரப்பும் ஆசிரியும் இயேசுவின் உலட்சக்கலப்பு தாவே ஆமே அவர் ஆறுதலின் தேவன் தைரியமாக போங்க காட் பிளஸ் யூ